ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அமெரிக்காவில் வந்து நேற்று 0.5% வட்டியை வந்து ஏற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை வார்னிங் கொடுத்தாங்க. பவல் வந்து ஃபஸ்ட்டு அந்த 0.25% ஏற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு 3 வார்னிங் கொடுத்து போஸ்ட்போன் பண்ணாங்க. இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டு இருக்கு, நம்மளோட சூழ்நிலை என்னன்னு தெரிய வச்சாங்க. ஆனால் நம்ம ஊர் பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாம் பிரமாதம், வி கேன் மேனேஜ், கண்ட்ரோலில் இருக்குது, கை கடக்கமாக இருக்குது எல்லாம் சொல்லிட்டு நேற்று வந்து இந்த வளத்த ஆடை வெட்டுற மாதிரி வந்து ஸ்லாட் பண்ணியாச்சு. ஓகே, அதாவது CRR 0.5%, ரீப்போ ரேட்டு 0.4% உயர்த்தப்பட்டது. ஸோ இப்போ இது வந்து ஏதோ ஏற்றிருக்காங்க அப்படின்லாம் கிடையாது, என்னங்கிறத நம்ம விலாவரியாக பார்ப்போம். CRRனா என்ன? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வட்டி போடுறீங்க, அதாவது சாரி 1 லட்ச ரூபா வந்து டெபாசிட் போடுறீங்க. அந்த டெபாசிட்டில் அந்த CRRங்கிற பங்கை RBIயில் அவங்க டெபாசிட்டை எடுத்து வைக்கணும். மீதம் இருக்கிற பணத்தை தான் வந்து அவங்க வந்து திரும்ப லெண்டிங்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால தான் நமக்கு வந்து வட்டி கிடைக்குது, சரியா? ஸோ அது வந்து கூட்டையில் என்ன ஆகும்னா, லிக்விடிட்டி வந்து புழக்கத்தில் இருக்க லிக்விடிட்டி வந்து சக்அவுட் ஆகும். இப்போ நேற்று இந்த 0.5% வந்து லிக்விடிட்டி சக்அவுட் ஆனதில் கிட்டத்தட்ட 87,000 கோடி வந்து லிக்விடிட்டி புழக்கத்திலிருந்து குறையுது. தட் இஸ் த மீனிங். ஸோ ஒரு குளத்தில் இருக்க தண்ணி வந்து வத்த ஆரம்பிச்சிருக்கு, ரைட்? ஓகே, அதுக்கப்புறம் ரீப்போ ரேட், வங்கி ரிசர்வ் பேங்க்லேருந்து வாங்குகிற கடனுக்கு கொடுக்குற வட்டி வந்து 0.4% உயர்த்தப்பட்டது. இதனால் லாபமாக நட்டமாக பேங்க்குக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க இங்கே வாங்குறதை இங்கே 0.4% கொடுக்க போகிறாங்க. ஸோ உயர்த்த போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்க போகிறதில்ல. பட் கடன் அங்கே RBIலேருந்து வாங்காமல் கேஷ் ரிசர்வ் NPA கம்மியாக இருக்கிற வங்கிகள் வந்து பிரமாதமாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நல்லா படிக்கிறப்பில் நல்ல மார்க் வாங்கும், அதான் சிம்பிள். ஓகே, ஸோ இதில் வந்து இதனால் என்ன ஆகும்னா, வட்டி வீதங்கள் உயரும், நம்ம கடனுக்கு வட்டி வீதங்கள் குறையும் கூடும். அதாவது இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, காஸ்ட் ஆஃப் EMI கோஸ் அப், வீடு வாங்குறீங்க, காஸ்ட் ஆஃப் லோன் கோஸ் அப். இதனால் என்னென்னா, நம்மளோட சேவிங்ஸ் வந்து குறையும். இப்போ ஒரு நபர் வந்து இதெல்லாம் போக கட்டினது போக ஒரு 5,000 ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் மாதம் போடுறாருனா, இப்போ வந்து இந்த இஎம்ஐ வட்டி வீதங்கள் கூடையில் இஎம்ஐ தொகை வந்து கூடையில், அவரால் அந்த சேமிப்பு பண்ண முடியாது. ஸோ பங்குச்சந்தைக்கு வர்ற பணம் வந்து நிற்கும், வராது. ஓகே, அதுக்கப்புறம் கம்பெனிஸ் வந்து வாங்குகிற கடனுக்கு வட்டி கூடும், வட்டி கூடையில் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகும். ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியானுச்சுன்னா என்ன ஆகும்னா, ஷேர் விலை இறங்கும். ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகல, இபிஎஸ் ஏன் இபிஎஸ் இறங்கியிருக்கு, இபிடா மார்ஜின் வந்து ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அது வந்து மாறாது, பட் ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும். ஏன்னா, ஸோ இந்த மாதிரி குறையலை என்ன ஆகும்னா, அவங்க கடன் வாங்கி கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதையும் நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த கேப்பக்ஸ் பிளான், அதாவது க்ரோத் ஃபேஸும் குறையும், அவங்களோட வளர்ச்சி வந்து குறையும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை குறைச்சி போஸ்ட்போன் பண்ணுவாங்க, குறைக்கணுங்கிறதுல போஸ்ட்போன் பண்ணுவாங்க. போஸ்ட்போன் பண்ணையில் வளர்ச்சியும் குறையும். ஸோ இது வந்து ஒரு கம்பெனி லெவலில் இருந்து அப்படியே பரவலாக ஒவ்வொரு செக்டாராக போகும். ஓகே, இது வந்து ஒன்று. இன்னொன்று, ஷேர் விலை இறங்கி போச்சுன்னா, நான் வாங்கின விலை 100 ரூபா இன்றைக்கி 85 ரூபா இருக்குன்னா, நான் வந்து பணத்தை வேணா நட்டத்துக்கு விற்கணும், இல்லைன்னா என்னோட க்ரோத்தையோ இல்லை நான் ஒரு சொத்து வாங்குறதையோ குறைச்சிக்குவேன். ஸோ இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷனாக நடக்கும், நம்ம செலவு பண்ணுறது குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரேடர் எடுத்துக்கோங்க, அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா பணம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, ஹீ மே ஸ்பெண்ட் லேவிஷ்லி. இந்த 10,000 ரூபாய செலவுக்கு வந்து அப்படியே ஒரு என்ன வேணுமோ குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. ஆனால் அது 10,000 ரூபா கிடைக்கலங்கிற பட்சத்தில், ஹீ வில் ரெடியூஸ் ஸ்பெண்டிங். ஸ்பெண்டிங் குறைய 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 எல்லாமே வளர்ச்சி வந்து கம்மியாகும். அமெரிக்கா வந்து ஏன் வந்து நம்ம இன்னைக்கு எல்லாமே அமெரிக்காவை பார்க்குறோம்னா, அங்கே வந்து சேவிங்ஸ் இஸ் சின், ஸ்பெண்டிங் இஸ் வெர்ச்சு அப்படிங்கிறத நடைமுறையில் அவங்க பண்ணுறவங்க. அவங்க ஸோ அவங்க செலவு பண்ணுறனால தான் வி டிபெண்ட் ஆன் அமெரிக்கா. ஸோ கன்சம்ஷன் கம்ஸ் டவுன். ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை எப்படி பாதுகாக்கிறது? ஓகே, சி, கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், நான் வந்து பங்குச்சந்தையிலையும் எக்ஸ்போஷர் எடுப்பேன் அப்படிங்கிற என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கடன் சுமை கம்மியாக உள்ள பங்குகளை தேர்ந்தெடுக்கணும். அட்லீஸ்ட்
கடனே இல்லாத கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா வட்டிங்கிறது அவங்க இருக்கிற பணத்துக்குள்ளே அவங்க பண்ணிக்குவாங்க. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங், கடன் இல்லை அப்படிங்கிற கம்பெனிஸை நம்ம சூஸ் பண்ணணும். இல்லையா ஈக்விட்டி வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கா, நம்ம ஈக்விட்டியிலேருந்து டெட்டுக்கு எக்ஸ்போஷரை கூட்டிக்கணும். சி பழைய பீரியடில் வந்து 30% டெட் அண்ட் 70% ஈக்விட்டியில் இருந்துச்சுன்னா, இப்போ 70% டெட் அண்ட் 30% ஈக்விட்டிக்கு நம்ம மாறிக்கணும். ஸோ வி ஹாவ் டு மேக் அ ஸ்விட்ச் பிட்வீன் தட். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, கேஷ் மார்க்கெட்டில் நம்மளே அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து எஃப்டியோட ரேட்டும் கூடும். எஃப்டியோட ரேட் இப்போ இன்றைக்கி வந்து 3.5%, மேக்ஸிமம் போனால் 4%. இது வந்து பழைய மாதிரி 7-8 எல்லாம் வரும்னு எனக்கு நினைக்கல, பட் மேபி 5% வரலாம். பட் ஸ்டில் 5% வந்து நம்ம இன்ஃப்ளேஷனை விட வந்து கம்மியாக தான் இருக்குமே. ஸோ அதனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டியிலேருந்து பெரிய டெபாசிட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் நேற்று நம்ம பேசின மாதிரி நம்ம டாலர் இண்டெக்ஸ் ஏற ஏற பணங்கள் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டை விட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தே மே மூவ் டு தேர் ஓன் கண்ட்ரி, கரன்சி ரிஸ்க் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேஸ் டு ப்ரொடெக்ட் அவர் வெல்த் டியூரிங் திஸ் ஃபேஸ். நேற்று வந்து அறுவடை காலம் அப்படின்னு பார்த்தோம். எப்படி ஒரு அறுவடை முடிஞ்சு அந்த நிலத்தை வந்து தரிசாக ஒரு 3 மாதத்துக்கு போட்டு மழையெல்லாம் பெஞ்சதுக்கப்புறம் உழுது, அதுக்கப்புறம் ஆடி மாதம் விதைக்க ஆரம்பிக்கிறாங்களோ, நம்ம பங்கு சந்தையிலும் எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட்டை நீங்கள் அறுவடை செஞ்சீங்கன்னா ஒரு 3 மாதம் வெளியில் ஓடி போயிடுறது நல்லது. ஓகே, இப்போ நேற்று வந்து ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் ஏறும் நாங்கள் இன்னும் ஏறி தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து எப்படின்னுங்களேன், அவர் பவல் வந்து நேற்று வந்து அடுத்து வந்து 0.75 ஏற்ற மாட்டேன், 0.5 தான் ஏற்றுவேன் அப்படிங்கிறாரு. சி 0.5 ஏற்றுறது இதெல்லாம் வந்து என்னன்னா, இஸ் அ மேட்டர் ஆஃப் ஹவு ஃபாஸ்ட் யூ ஆர் அப்சார்பிங் ஆர் சக்கிங் த லிக்விடிட்டி ஃப்ரம் த சிஸ்டம். எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த ப்ராசஸ், ஆன்கோயிங் ப்ராசஸ். 0.5 ஏறினா என்ன, 0.75 ஏறினா என்ன, ஓவர் அ பீரியட் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ சைக்கிள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளோட ஃபேக் எண்டில் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட், தட் இஸ் மை அட்வைஸ் டு ஆல் ட்ரேடர்ஸ். மியூசிக் இருக்க முடியும், ஆடலாம், ஷார்ட் அடித்து வாங்குறவங்க வாங்கலாம், பட் டெய்லி ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஷார்ட் அடித்து பண்ண முடியாது, எஃப் அண்ட் ஓவில் பண்ண முடியும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஸ்டே ஸ்ட்ராங், தேங்க்யூ ஆல்.